வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்று ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அச்சய திருதியை முன்னிட்டு இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்து 1 சவரன் 44,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 80 ரூபாய் 40 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 24 மற்றும் 25 ஆகிய 2 நாட்கள் கேரளாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். கோவை மாநகரில் 20 இடங்களில் அனைத்து வகையான மின்சார வாகனங்களுக்கும் சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் தெற்காசியாவின் முதல் நீர்வழி மெட்ரோ சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேரளாவின் கொச்சியில் வருகின்ற 25ஆம் தேதி கொடியசைத்து துவங்கி வைக்க உள்ளார். இன்று PSLV C-55 ராக்கெட் விண்ணில் பாய்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தமிழகத்தில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இராணுவத்தில் ஆட்களை தேர்வு செய்வதற்கான ஆன்லைன் பொது நுழைவுத் தேர்வு தொடங்கியுள்ளது. மேலும் இத்தேர்வு வருகின்ற 26ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள், பொதுச் செயலாளர் தேர்தல் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்குகளில் OPS அவர்களின் தரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் விசாரணையை வருகின்ற திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவலர்களுக்கு சீருடை படியாக 4,500 ரூபாய் வழங்கப்படும் என்று பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தனியார் நிறுவனங்களில் 12 மணி நேரம் பணியாற்றுவதற்கான சட்ட முன்வடிவை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் அவர்கள் தாக்கல் செய்தார். இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமேலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இன்று மதுரையில் சித்திரை திருவிழா தொடங்குகிறது. தமிழ்நாட்டில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் கோடை விடுமுறைக்கு பிறகு June 19ஆம் தேதி திறக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜனவரி மார்ச்சில் ஜியோவின் லாபம் 4,700 கோடியாக பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில் இந்தியா முதலிடத்தில் இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார். வருகின்ற April 25ஆம் தேதி முதல் June 27ஆம் தேதி வரை செவ்வாய்க்கிழமை தோறும் சேலம் வழியாக சென்னைக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விழுப்புரம், மேல்மலையனூர் உள்ளிட்ட 5 இடங்களில் புதிய தாலுகா காவல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக சட்டசபை தேர்தலில் OPS அவர்களின் தரப்பில் 3 தொகுதிகளில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இதில் புலிகேசி நகர் தொகுதியின் வேட்பாளர் நெடுஞ்செழியன் மற்றும் கோலார் நகர தொகுதியின் வேட்பாளர் ஆனந்தராஜன் ஆகியோரின் வேட்புமனுக்கள் தேர்தல் ஆணையத்தால் நிராகரிக்கப்பட்டுள்ளது. முத்திரைத்தாள் கட்டணத்தை உயர்த்துவதற்கான சட்டத்திருத்த முன்வடிவை பேரவையில் நிறைவேறியது. சொத்து வரியை வருகின்ற 30ஆம் தேதிக்குள் செலுத்தினால் 5% ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று தஞ்சை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட சமூக தணிக்கை தொடர்பான புகார்கள் அல்லது குறைகளை தெரிவிக்கலாம் என்றும் இதற்கான மேற்கண்ட இந்த கட்டணமில்லா தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணையிலிருந்து பாசன நிலங்களுக்கு இன்று முதல் வருகின்ற August 18ஆம் தேதி வரை 120 நாட்களுக்கு நீர் திறக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சித்ரா பௌர்ணமி திருவிழா வருகின்ற May 5ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிறுவனங்கள் விண்ணப்பித்த 24 மணி நேரத்திற்குள் நிறுவன பதிவு சான்றிதழை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. TNPSC Group 4 தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு விரைவில் பணி நியமனம் செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்திலிருந்து காசர்கோடு வரை வந்தே பாரத் ரயிலின் 2ஆம் கட்ட சோதனை வெற்றிகரமாக நடந்தது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.